என்னுடைய பெயர் ஞானம் ராஜாசிங். நான் ஒரு குடும்ப ஆலோசகர். என்னிடத்துல அநேக டீன் பெற்றோர் பிரச்சனையோடு வருகிறார்கள். எங்கள் பிள்ளைங்க என்னையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் அவங்கள புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி பல கேள்வியோடு கூட வருகிறார்கள். அதையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம எல்லாருக்குமே இதை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில வீடியோக்களை நாங்கள் வெளியிடுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். முதலாவது வீடியோவில் டீன் பிள்ளைங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து அடுத்த தலைப்புக்குள்ளாக கடந்து போகிறோம். எப்படி என்னுடைய டீன் பிள்ளைகளோடு கூட பேசுவது அல்லது எப்படி அவர்களை பேச வைப்பது என்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி பிள்ளைகள் நம்மளோடு கூட பேசுவதற்கு நாம் எப்படி அவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டும், நம்ம எப்படி லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெற்றோராகிய நாம் நம்முடைய டீன் பிள்ளைகள் நம்மளத்தில் பேசுவதை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு 10 பாயிண்ட் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, காதால் மட்டுமல்ல கண்ணாலும் கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மளிடத்தில் பேச வரும்போது காதில் கேட்டால் மாத்திரம் போதாது, கண்ணாலையும் அவங்களுடைய கண்ணை பார்த்து நம்ம அவங்க பேசுகிறத கேட்கணும். அதாவது நம்ம அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு வரணும், அல்லது டிவியில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணணும், ஃபோனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணணும். நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய கண் பார்வையும் நம்ம பிள்ளைகள் மேலே இருப்பது மிக மிக அவசியம். ரெண்டாவது, அவங்க பேசும்போது குறுக்க நம்ம பேசி அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது தவறு. அவங்க பேசுகிறத முழுவதுமாக பொறுமையாக கவனிக்கணும். இது நம்மளால் முடிகிறதே இல்லை, அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி. நடுவில் கொடுக்க போகுது, ஆமாம் நீ அப்படி செய்திருக்கக்கூடாதே, நீ ஏன் இப்படி செய்யலை, நீ இப்படி சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அவர்கள் பேசும்போது நம்ம குறுக்க பேசுவதோ ஆலோசனை கொடுப்பதோ தவறு, அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவங்க அப்படி மூன்றாவதாக, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம எளிதாக நினைக்கக்கூடாது. அவனுடைய பிரச்சனை அல்லது அவளுடைய பிரச்சனை அவளுக்கு பெரிது. இன்றைக்கி அவள் ஃப்ரெண்டு கிளாஸில் அவளை பார்க்கலை, அவட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேசலை அப்படின்னா அது உலகமே அவளுக்கு இடிந்து விழுந்த மாதிரி அவளுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை வந்து ஓடி வந்து அம்மா அம்மா இன்றைக்கி அவள் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, விட்டு தள்ளு போய் வேலையை பாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால் அவ்வளோதான், அவங்க உடைந்து நொறுங்கி போவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க பார்க்குற விதமாக நாமும் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். சில நேரங்களில் அவங்க வந்து கிரண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க இளம் வாலிபர்கள். இது ரொம்ப நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் அவங்களுடைய பதில்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் பேசினாலும் எல்லா காரியத்துக்கும் அவங்ககிட்டருந்து வர்ற ஒரே பதில் இப்படியும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க ஒரு வித்தியாசமான ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுடைய மூவ்ஸ் ஸ்விங் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் தடவை பார்த்தோம். இப்போ அவங்களுடைய மூடு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து டவுனாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து அவங்களால பேச முடியலன்னு சொல்லும்போது எப்படியாவது அவனை பேச வைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஜோக் அடிக்கவோ அல்லது கேலி பண்ணவோ அல்லது மற்ற காரியங்களை பேசியோ நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. அந்த மூடு கொஞ்சம் நேரம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரமோ ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு ஹாஃப் டேயோ கூட இருக்கலாம். அவங்க அந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அவங்கள சீண்டிகிட்டு இருக்காமல், அவங்க கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்காமல் அவங்கள அப்படியே விட்டுறணும். திரும்ப அவங்களாகவே இயல்பு நிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அவங்க கையில் இல்லை, அதை அங்கே புரிந்து கொண்டு நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் எல்லா நேரத்துலேயும் அவன் எப்போ திரும்பி மறுபடியும் ஒரு மூடோட மம்மி அப்படின்னு பேச வர்றானோ டாடி அப்படின்னு பேச வர்றானோ அப்போ நம்ம வந்து உடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம பதிலுக்கு கத்தாமல் அவனை வெல்கம் பண்ணக்கூடிய அந்த மூடில் இருந்தோன்னு சொன்னால் அது அவனுக்கு பேசுவதற்கு எளிதாக இருக்கும். 5வதாக, அவங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கணும். என்ன ரகசியம், நிறைய நேரம் வீட்டில் வந்து சொல்லுவான் இன்றைக்கி டீச்சர்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன், அதுக்கு என்னைய கூப்பிட்டு இப்படிலாம் திட்டினாங்க அப்படின்னு அவன் சொல்லலாம். ஒருவேளை காப்பி அடித்தேன், எதாவது ஒரு தப்பு மாட்டியிருப்பான், அதை வந்து உண்மையாக உங்கள்கிட்ட வந்து சின்சியராக சொல்கிறான்னா அந்த ரகசியத்தை பாதுகாக்கணும். அவன் தம்பி தங்கச்சி எல்லோரும் உட்காந்துருக்கும்போது கேட்டியாடா இன்றைக்கி இவன் இப்படி அட்டூழியம் பண்ணியிருக்கான் வகுப்பில், நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது நம்மளுடைய விருந்தினர்கள் வரும்போது இவன் எப்பவும் இப்படி தாங்க வகுப்பில் கூட இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன அந்த காரியத்தை எல்லார் முன்னாலையும் பேசுவது ரொம்ப தவறு. நம்மளை நம்பி நம்மகிட்ட வந்து அவன் ஷேர் பண்ணுறான்னா அதை வந்து நமக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். அதை குறித்து அவனோடு மற்ற
மட்டும் தான் பேசலாமே தவிர மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசவே கூடாது. அடுத்ததாக ஆறாவதாக பார்த்திங்கன்னா, உணர்ச்சிகளை எப்போதாவது தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. எப்போதும் அவங்களுக்கு அந்த மூடு இருக்காது. சிரித்து பேசணும், கலகலன்னு பேசணும் அப்படிங்கிற மூடு எப்போமோ தான் வரும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அதை உணரக்கூடிய நிலையில் இருக்கணும். அவன் அந்த நிலையில் ஓடி வந்து நம்மக்கிட்ட அவன் பேச ஆரம்பிப்பான். அன்றைக்கி நான் பஸ்ஸில் ஏறினானா, நான் ஏறின உடனே அவன் பார்த்து என்னை கிண்டல் பண்ணானா அப்படின்னு சொல்லி அவன் கதையெல்லாம் சொல்லுவதற்கு அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது, உடனே இப்போ எனக்கு நேரமே இல்லைப்பா, நான் வெளியே போக வேண்டியிருக்கு, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லது கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு, இந்த இதை பத்திரம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. திரும்ப அவங்க அதை குறித்து பேசவே மாட்டாங்க. அந்த மூடு அவனுக்கு வர்றது அவன் அறியாமலே ஒரு சில நேரங்களில் தான். அப்போ தான் அவன் நடந்த எல்லா காரியத்தையும் ஒப்புவிப்பான். இவன் எதையுமே என்கிட்ட மறைக்கிற சொல்ல மாட்டேங்கிறானே, மறைக்கிறானேன்னு ஒரு பக்கம் கவலைப்படுற நம்ம, அவன் பேச வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கணும். வாழ்க்கையில் வேறு ஒன்றும் முக்கியம் இல்லை, என் பிள்ளை என்கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படிங்கிறது தானே நமக்கு முக்கியம். அவன் வரும்போது அப்படியாப்பா ஆஹா அப்படின்னு சொல்லி தலையசைத்து கேட்குறதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். ஏழாவதாக பெற்றோருடைய கட்டுப்பாடற்ற கோபம். இன்றைக்கி வீடுகளில் பார்த்திங்கன்னா நமக்கு பெற்றோராகிய பெரியோராகிய நமக்கு கட்டுக்கடங்காத கோபம். ஊன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்துடுறோம், அவன் மேலே சாடிடுறோம். ஒரு சில வீடுகளில் இன்னும் அவன் டீனா ஆன பிறகு கூட அவனை கண்மண் தெரியாமல் அடிக்கிற பெற்றோர் கூட உண்டு. அந்த மாதிரி காரியங்கள்லாம் தவிர்க்கப்படணும். டீன் பிள்ளைங்கள் மேலே கை வைக்கவே கூடாது. நம்ம காட்டு மிராண்டித்தனமாக பேசவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அப்படி ஒரு காட்டு கத்து கத்துவாங்க. எதுக்கு தான் கத்துறாங்கன்னு தொடங்க தெரியாது. எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போயிட்டே இருக்கும். ஒரு சில வீட்டில் அதே மாதிரி அப்பா. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் எதையும் ஓப்பன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு தயக்கம் பயம். கோபத்திலிருந்து பெற்றோராகிய நமக்கு விடுதலை வேணுங்கிறத மறந்து போகக்கூடாது. அடுத்த பாயிண்ட், எட்டாவது பாயிண்ட், மட்டம் தட்டி பேசுறது. எப்போ ஒரு 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 இதுலேயும் ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் அதில் ஒரு பிள்ளைய மட்டம் தட்டுறது பெற்றோருக்கு ரொம்ப சாதாரண காரியம். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலாக ஆ நீ என்ன பெருசாக கிடிச்சிட்ட, ஆ நீ பெருசாக சாதிச்சிருவியாக்கும், நீ எல்லாம் வந்து ஒரு என்ஜினியர் ஆயிடுவியாக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை. யார் அவங்கள உற்சாகப்படுத்தி பெரிய ஆளாக்கணுமோ அவங்களே நம்ம கையால் அவங்கள வந்து அப்படியே தரமட்டமாக நம்ம இடித்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த மட்டம் தட்டி பேசுவது தவிர்க்கப்பட வேண்டிய காரியம். ஒன்பதாவதாக, எதிர்மறையான பதில்கள். நமக்கு ஒரு கோபம், நமக்கு ஒரு எரிச்சல், அல்லது ஒரு வெளியே உள்ள ப்ரெஷராக கூட இருக்கலாம், அவன் கேட்குறதுக்கெல்லாம் ஏடோகடமாக ஒரு பதில். எனக்கு தெரியாது, நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய்துக்கோ. ஆனால் நம்ம சொல்லும்போது அவனுக்கு அந்த பேசுகிற மூடே அவனுக்கு வந்து இல்லாமல் போயிடுது. பத்தாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம தவறுகளை நம்ம ஒத்துக்கணும். நம்ம மனுஷர்கள் தான், ஆண்டவர் ஒருவர் தான் தப்பு பண்ண மாட்டார். நம்ம எத்தனையோ நேரத்தில் நல்லா நிதானித்து பார்த்தோம்னா யார் தப்பு பண்ணான்னு தெரியாமலே நம்ம பிள்ளைய அடித்து வெளுத்துருப்போம். அதுக்கு பிறகு பார்த்தா அது இல்லை, அந்த பக்கமாக ஓரமாக நிற்கிதே, அந்த பிள்ளை தான் அந்த தப்பை செய்திருக்கோம். நமக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணிட்டோம் தப்பு அப்படின்னு. ஆனால் கூட நம்மளால் ஐயோ சாரி தம்பி, நான் உன்னைய தெரியாமல் திட்டிட்டேன்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. நம்ம ஈகோ அவ்வளோ பெரிய ஈகோ, ஆ சரிப்போ அப்படின்னு ஒன்றும் நடக்காதது மாதிரி ஒரு ட்ராமா. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியறதில்ல. ஒரு இளம் வாலிபன் உண்மையாக எதிர்பார்க்குறான். எத்தனை நேரங்களில் தப்பு தவறாக நம்ம ஒரு பிள்ளையை திட்டுறதுக்கு பதிலாக இன்னொரு பிள்ளையை திட்டிருக்கோம், ஒரு பிள்ளையை அடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பிள்ளைய அடிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கோபத்தில் பேசிட்டேன்ப்பா, நான் இவ்வளோ முரட்டுத்தனமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, நான் சரியாக விசாரிக்காமல் பேசிட்டேன், அம்மா செய்தது தப்பு தாண்டா சொல்லும், மன்னிச்சுக்கோ அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு பாருங்கள், அவனுடைய கேரக்டரில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து நான் செய்தது தான் சரி, நான் செய்வது தான் சரிங்கிற அந்த ஒரு ஈகோலையே பெற்றோராகிய நம்ம இருக்கிறதுனால பிள்ளைகள் முரட்டாட்டமாக மாறிக்கொண்டே போகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கி 10 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன், கவனமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இதில் எதுலையெல்லாம் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம், ஒருவேளை 10 காரியமும் நம்மகிட்ட குறைவாக இருக்காது. நிச்சயமாக வந்து 1-2 காரியமோ அல்லது 4-5 காரியங்களிலோ நம்ம குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். விசேஷமாக கோபத்தை குறித்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், கட்டுக்கடங்காத கோபம், கத்துறது அடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு பிள்ளைகளை அணைத்து கொள்கிற அந்த சுவாப நிலைக்கு வருவதற்கு இன்றைக்கி நம்ம முயற்சி செய்யணும். ஆண்டவரில் கேட்கலாம்,
என் குறைகளை எனக்கு காட்டுங்கப்பா, என்ன நான் முதலாவது மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் பேசுகிறதுலையும் நீங்கள் நிச்சயமாக வித்தியாசத்தை காண்பீர்கள். முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த முறை பார்க்கும்போது நீங்களே நிறையா சாட்சி சொல்வீங்க, என் பிள்ளை இப்போ பேசுகிறான், என் பிள்ளை இப்போ சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சிகளை ஆண்டவர் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.